ஒரே சில ரெண்டு பேர் எல்லாமே ஒரே சில இல்லைங்க. முருகம் 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 புடி இழுத்து புடி நல்லா இழுத்துங்க நல்லா இழுத்துங்க. சென்னை மாதவரம் மூலக்கடையில் தனியாருக்கு சொந்தமான வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுற கண்டெய்னர் முனையம் ஒன்று செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த முனையத்தில் வழக்கம் போல நைட்டு பகல்னு தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வர்றது வழக்கம். இப்படி இருக்க வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அதிகாலை 3 மணி அளவில் சுமார் 15 அடி நீளம் இருக்கிற ஒரு மலைப்பாம்பு ஒன்று கண்டெய்னர் பெட்டிக்குள்ள அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பகுதியில் இருக்கிறத ஊழியர் ஒருத்தர் பார்த்துருக்காரு. இதை பார்த்த உடனடியாக மேலாளர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. சக ஊழியர்கள் அங்க போய் பார்த்த உடனே இது கட்டுவிரியன் தோற்றத்தை போல கொண்ட ஒரு அரிய வகை மலைப்பாம்பா இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு சுருண்டபடி கிடந்திருக்கே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து உடனடியாக மாதவரம் காவல்துறையினருக்கு தகவலும் கொடுத்துருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அங்க போய் பார்க்கும் பொழுது பாம்பு பழுத்த நிலையில இருந்திருக்கு. இது தொடர்பாக உடனடியாக அவங்க செம்பியம் தீயணைப்பு துறையினருக்கு தகவலும் கொடுத்துருக்காங்க. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செம்பியம் தீயணைப்பு துறையினர் உடனடியாக அந்த பாம்பை பிடிக்க முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் பாம்பு போக்கு காட்டின மாதிரியே இருந்ததால் அதை லாபகமாக பிடிக்க பாம்பு பிடி கருவியை கொண்டு வரப்பட்டு அந்த கருவியின் மூலமாக அந்த அரிய வகை மலைப்பாம்பை ரொம்ப லாவகமாக பிடிச்ச ஒரு பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ளே அடைச்சிருக்காங்க. இந்த மலைப்பாம்பு சுமார் 15 அடி நீளம் கொண்டதாக இருந்திருக்கு. இதை தொடர்ந்து கிண்டி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதை பிடிக்கப்பட்ட அந்த அரிய வகை மலைப்பாம்பானது அவங்கக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து அந்த அரிய வகை மலைப்பாம்பை சோதனை செஞ்ச வனத்துறையினர் இது நம்ம நாட்டு பாம்பே கிடையாது, நம்ம நாட்டு மலைப்பாம்பு கிடையாது அப்படின்னு, வெளிநாட்டில் வாழும் ஒரு வகையான அரிய வகை மலைப்பாம்பு இது அப்படின்னு, வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரும் கண்டெய்னர் பெட்டிக்குள்ள இந்த மலைப்பாம்பானது ஊடுருவி இருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த மலைப்பாம்பானது அடர்ந்த வகை காட்டுக்குள்ள விடப்படும் அப்படின்னு வனத்துறை அதிகாரியோட தெரிவிச்சிருக்காரு. கண்டெய்னர் முனையத்தில் வெளிநாட்டு அரிய வகை மலைப்பாம்பு சிக்கின சம்பவம் தொழிலாளர்கள் மற்றும் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.